வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் டைப்ரைட்டர் எக்ஸாம் வந்து புதுசாக படிக்க ஜாயின் பண்ணியிருக்கிற நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒருவேளை கிடைத்திருந்தாலும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ தான் புதுசாக டைப்ரைட்டிங் படிக்க வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பலவிதமான குழப்பங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும், சில மாணவர்களுக்கு இருக்கும், சில மாணவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு மூன்று விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் எப்பவும் இருக்கணும். சரி, அந்த அதை பற்றி தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைப்ரைட்டர் எக்ஸாம் வந்து எக்ஸாமுக்காக இப்போ தயாராகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படி தானே? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், அதாவது டைப்ரைட்டிங் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இதுக்கப்புறம் வரவே கூடாது. ஒரு வேலை வந்துச்சுன்னா அந்த அதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து படிப்பதற்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஒரு ஏளனமாக கருதுறது, இதை போட்டு எவன் படிப்பான், டைப்பிங்லாம் இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம இருக்கும், இதை போட்டு எவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டைப்ரைட்டிங்கை வந்து படிக்கிறத நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசு வேலைக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம், அதனால் டைப்ரைட்டிங் நமக்கு தேவைப்படாது, தேவையில்லை, நம்ம நல்ல மார்க் எடுத்து நல்ல ஜாப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு டைப்பிங்கை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி டைப்ரைட்டிங் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருப்பாங்க. தயவு செய்து நீங்கள் அப்படி பண்ணிடுறாங்க. டைப்ரைட்டிங் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் எக்ஸாம் ஆகட்டும், டைப்ரைட்டிங் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் படிப்பதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து நிப்பாட்டுட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். ஸோ கஷ்டமாக இருந்தாலும் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு படிப்பதற்கான டைம் உங்களுக்கு கிடைக்கல, அதற்குண்டான சூழ்நிலை அமையலைன்னா, ஸோ இது எப்படி நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து இது ஸ்டாப் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயவு செய்து அப்படி நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் ஒருவேளை அப்படி படிக்க நிப்பாட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இது முதல் விஷயம். ஸோ நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் டைப்பிங்கை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் எடுத்து போட்டுருணும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது, அப்படி தானே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் வந்து நான் ஹையர் வர படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். சில பேர் வந்து நான் சும்மா அந்த லோயர் மட்டும் படிச்சுக்கிறேன், தமிழ் லோயர் மட்டும் படிச்சுக்கிறேன் அல்லது இங்கிலீஷ் லோயர் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஹையர் வர படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. அது ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஹையர் வர படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது வேல்யூவாக இருக்கும். சரியா, சில பேர் வந்து கேட்பாங்க தமிழ் வேல்யூவா இங்கிலீஷ் வேல்யூவா, இது இதில் ரெண்டில் எதை படித்தா வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ உள்ளது, ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் படிக்க முடியும். ரெண்டுமே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்த்தாக இருக்கும், வேல்யூலாக இருக்கும். சும்மா ஏதோ ஒரு ஹையர் மட்டும் படித்த ஒரு லோயர் மட்டும் படித்தேன்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் தேவைப்படாது, ஒரு படித்தும் ப்ரோஜனமாக ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஹையரோட முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் ஹையரோட முடிச்சிருந்தால் தான் அவங்க கூட நீங்கள் உங்களால் போட்டி போட முடியும். சரியா, அதனால் ஒரு வேளை நீங்கள் வந்து ரெண்டே ஹையர் முடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமில் இந்த போட்டியிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஹையர் வர படித்தே இருக்கணும். சில ப்ரைவேட் செக்டாருக்கு நீங்கள் வேலைக்கு போனால் கூட போத் ஹையர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்களே தவிர, ஒரு ஹையர் வச்சிருக்கீங்களா ஒரு லோயர், அதெல்லாம் ஒரு காலத்தில் கேட்டாங்க, ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் கேட்டாங்க, ஒரு ஹையர் இருந்தால் போதும், ஒரு லோயர் இருந்தால் போதும், ஒரு தமிழ்னா தமிழில் ஹையர் இருந்தால் இங்கிலீஷில் லோயர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் போத் ஹையர் வர நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள். சரியா, அது கவர்மெண்ட் எக்ஸாமாலும் சரி ப்ரைவேட் செக்டர் எக்ஸாம் இருந்தாலும் சரி போத் ஹையர் வர இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதற்கு படித்ததுக்கான உங்களுக்கு வந்து ஒரு இதே இருக்கும். சரியா, சும்மா ஒரு ஹையர் ஒரு லோயர் அப்படிங்கிறத படிக்கக்கூடாது. அதனால் இதையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்னது, இதுக்கப்புறம்
டைப்ரைட்டர் எக்ஸாம் வந்து நான் படிக்கிற ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வர படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். சரியா, மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் அவார்டு எடுத்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு நீங்கள் படிக்கணும். ஸ்டேட் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க் உங்களுக்கு டெஸ்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் அவார்டு சொல்லுவாங்க, டிஸ்டிங்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி டைப்ரைட்டிங்கில் நீங்கள் எடுப்பதற்கேற்றான மார்க்குக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு அவார்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய குறிக்கோள் வந்து உயர்ந்ததாக இருக்கணும். ஸ்டேட் அவார்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தாதான் உங்களால் ஒரு டிஸ்டிங்ஷனாவது வாங்க முடியும். நீங்கள் டிஸ்டிங்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் செகண்ட் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுனீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகி போயிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய எண்ணம் வந்து உயர்ந்ததாக இருக்கணும். சரியா, ஸ்டேட் அவார்டு எடுத்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஸ்டேட் அவார்டு எடுக்கணும். அப்போ தப்பு இல்லாமல் அடித்தால் தான் நம்மளால் ஸ்டேட் அவார்டு வாங்க முடியும். அப்போ தப்பு இல்லாமல் எப்படி அடிப்பணும், எப்படி அந்த 10 நிமிடம் கொண்டு வர முடியும், தவறு இல்லாமல் எப்படி நம்ம அடிக்கணும், அப்போ அதுக்குண்டான வழிமுறைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு உந்து சக்தி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்டேட் அவார்டில் பாஸ் ஆகணும், அப்போ ஒரு தப்போடு ஒரு தப்பு இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கும் போது கவனம் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நீட்டாக டெய்லியும் எந்த விதமான தடைகள் இல்லாமலும் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அதனால் ஸ்டேட் அவார்டு எடுத்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் அடிக்கும்போது, இங்கிலீஷ் லோயர் அடிக்கும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது நான் இப்படியே ஸ்டேட் அவார்டு எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயும் சரி அந்த லெட்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் சரி ஒரு தப்பு இல்லாமல் அடித்தேன். அங்கே சென்ட்ரலில் அடித்தேன், ஸ்டேட் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அடித்த போது ஒரே ஒரு டைம் தான் அப்படி ஒரு தப்பு இல்லாமல் அடித்தேன். ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து லோயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். நான் ஸ்டேட் அவார்டு ஃபோக்கஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவார்டு. டிஸ்டிங்ஷனோட என்னால் கிடைக்க முடியல. ஸோ அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஸ்டேட் அவார்டு ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களால் டிஸ்டிங்ஷன்லையாவது பாஸ் பண்ண முடியும். அதனால் உங்களோட எண்ணம் வந்து உயர்ந்ததாக இருக்கணும். சரியா, இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து தயவு செய்து டைப்ரைட் எக்ஸாம் படிக்கிறவங்க உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அடிச்சிங்கன்னா நிச்சயமாக டைப்ரைட் எக்ஸாமில் வந்து உங்களால் உறுதியாக ஒரு நல்ல இதோட நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். சரியா, மூணு விஷயத்தையும் மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து டைப்ரைட் எக்ஸாம் ஸ்டாப் பண்ண போகிறேன், அதை வந்து டிஸ்கண்டினியூ போகிறேன், படிக்கிறக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கி கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வரக்கூடாது. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் இதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் இது வரவே கூடாது. சரியா, இது முதல் விஷயம். அதனால் எப்படி படிக்கலாம், ஸோ அந்த அதுக்குண்டான சூழ்நிலைகளை எப்படி உருவாக்கலாம், அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை கூட எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கில் நான் போத் ஹையர், அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போத் ஹையர் வர முடிப்பேன் அப்படிங்கிறது மைண்டில் எப்போ இருக்கணும். எந்த விதத்துலையும் இதுக்கு வந்து நீங்கள் சமரசம் கொடுத்துடக்கூடாது. ஒரு லோயர் போதும், ஒரு ஹையர் போதும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கூடாது. போத் ஹையர் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் டைப்ரைட்டிங்கில் ஸ்டேட் அவார்டு எடுத்து வாங்கி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஒரு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த கோல், உயர்ந்த லட்சியத்தோடு நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டைப்ரைட்டிங் உங்களுக்கு வந்து ஒரு இனிமையாக ஒரு ஈஸியாக உங்களுக்கு வந்து இருப்பதை உங்களால் உணர முடியும். சரியா, இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி.